ஹலோ வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய். இந்த லாட்ரியை பற்றிய தனிப்பட்ட கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க லாட்ரி வருமா வராதா. ஒரு சாமானிய மனிதனை நான் கேட்குறேன், லாட்ரி வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாட்ரி வரலைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாட்ரி வந்தால் ஒயின் ஷாப்பில் போடுற காசை பிரயோஜனமாக இதில் போட்டு ஒரு குடும்பம் இப்போ ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு செலவழிக்குதுன்னா அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்துச்சுன்னா ஏழைப்பாள குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக எந்திக்கும். லாட்ரிலேயே வந்து டூப்ளிகேட் நடக்குது. டூப்ளிகேட் நடந்தது ப்ரைவேட் லாட்டரி நடத்தினா கண்டிப்பாக டூப்ளிகேட் நடக்கும். கவர்மெண்ட் நடத்தினாலும் லாட்ரி கண்டிப்பாக டூப்ளிகேட் நடக்கும். ஆனால் வந்து இப்போ கவர்மெண்ட் நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணிட்டா அவங்க கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து கடுமையாக போடுவாங்க, குண்டர் சட்டத்தில் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் கவர்மெண்ட்டு. ஆனால் ஒயின் ஷாப்பு அப்படி கிடையாது. நான் ஒயின் ஷாப்பை வந்து குறை மட்டும்தான் சொல்லுவேனே தவிர அதை பெருமையால் நான் பேச மாட்டேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒயின் ஷாப்பு அதாவது சரக்கு அப்படிங்கிறது ஒரு ஆளை போடுறதுக்கு மீன்ஸ் அவங்கள கொல்றதுக்கு கூட இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்க. ஒரு ஆளை பழி வாங்கணும்னா கூட சரக்கை வாங்கி கொடுத்து தான் அவனை வெட்டுறானுங்க குத்துறாங்க. ஸோ வந்து நட்பு வட்டாரத்தில் கூட்டிகிட்டு போய் கொள்றாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே வந்து நிறையா பேர் குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, மகளை போட்டு அடிக்கிறது, மகனை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா பேர் செய்கிறாங்க. ஸோ அது அஸ்யூஷுவலாக வந்து அந்த காலத்துலேருந்தே நடக்குது. அதை கூட விட்டுருங்களேன். இப்போ நிறைய இடத்துலலாம் நீங்கள் கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஊர்லேயே நான் கேள்விப்பட்டேன், பக்கத்து ஊர்லேயும் கேள்விப்பட்டேன். ஒரு தகப்பன் வந்து ஒரு பொண்ணை தொடுறான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவன் பெத்த பொண்ணு தான். அவன் பெத்த பொண்ணையே அவன் சரக்கு அடிச்சுட்டு தப்பான கண்ணோட்டத்தில் பொண்டாட்டியை தொடுற மாதிரியே அந்த பொண்ணையும் தொடுறான். ஸோ அந்த பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்ததுனால டைரெக்டாக போலீஸ் அதாவது மகளிர் போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பேப்பரில் போட்டாங்க. இது எனக்கு மட்டும்தான் பக்கத்து ஊரில் நடக்குதா? எல்லா ஊர்லேயுமே எல்லா மாவட்டத்துலேயுமே நிறையா இடத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒயின் ஷாப் பெட்டரா உங்களுக்கு லாட்டரி பெட்டரான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக லாட்டரி தான் சொல்லுவேன். விஜய் உங்களுக்கு என்ன பெட்டர் அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக அதை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? அதை தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. ஸோ வந்து நான் வந்து மெயினாக வந்து ஒயின் ஷாப்பை வேணால் நான் நிறைய குறை சொல்லுவேன். இப்போ ஒயின் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்ராக்சிமேட்டாக நான் வந்து அதோடய கணக்கு வழக்கு மட்டும் நான் சொல்கிறேன், கேளுங்கள். 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக 26,794 கோடி வருது ஒரு ஒயின் ஷாப்பு. அதாவது சரக்கில் விற்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா இதுனால் 26,794 கோடிக்கு விற்கிது. ஆனால் அது அரசாங்கம் தான் அது எல்லாத்தையுமே கையாளுது. அது போக லாபம் நட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் நான் வந்து பேச விரும்பலை. 2020 மட்டும் சரக்கோட விற்பனையை பார்த்தீங்கன்னா அமோகமாக வித்துருக்கு, 35,157 கோடி. இப்போ வந்து எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. நிறையா படத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், 7,896 ஒயின் ஷாப் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நிறையா ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணது போக 5,198 இருக்குது. மொத்தம் க்ளோஸ் பண்ண ஒயின் ஷாப்போட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,698 டஸ்மாக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் இதெல்லாம் நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த ஒயின் ஷாப் டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாட்டரி விட இதுதானே பெட்ரு. நிறையா பேர் லாட்டரிக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயின் ஷாப்பை வந்து தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சில மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா குடி வந்து அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்காமா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் ஏற்றுக்க அவங்களோட கமாண்டே நான் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து குடி வந்து ரொம்ப மோசமான ஒரு ஏன்னா குடி வந்து ஒரு சாமானிய மனிதனை வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது போக வந்து எம்ப்ளாயி முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கோங்க. டாஸ்மாகில் வந்து எம்ப்ளாயர் வந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டாஸ்மாகில் எத்தனை எம்ப்ளாயர் இருக்காங்கன்னா 29,297 எம்ப்ளாயி இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை தான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா லாட்ரி வந்து கவர்மெண்ட் தானே நடத்த போகுது, அப்போ வந்து இதே எம்ப்ளாயி தானே அங்கே இருப்பாங்க. ஸோ இதை நடத்துகிற ஒயின் ஷாப் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக லாட்ரிக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா பேருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். அதை நான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து லாட்ரியை வந்து வரவே இருக்கிறது இந்த ஷேர் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து நிறையா பேருக்கு தெரியும். இது வந்து எனக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது, எனக்கு லாட்ரி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறையா பேர் கேட்டாங்க இது வந்து லாட்ரி வந்து ஃபேக்கான நியூஸ், நீங்கள் பொய்யான கருத்தாக சொல்கிறீங்க, இந்த நியூஸ் பூராமே ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வந்து சசிகலா மேடம் வந்து தொண்டர்களை வந்து பார்க்குறாங்க, வணக்கம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் போயஸ் கார்டனுக்கு போகிறாங்க, ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்து நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் நேராக அவளை வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவாங்களா? ஸோ அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? கண்டிப்பாக வந்து எலெக்ஷனில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கருத்து கணிப்பு தானே? இதே மாதிரி தான் இந்தியாவின் முன்னாள் எம்பி வந்து ப சிதம்பரம் நிதியமைச்சரோட அவர்களுடைய மகனும் மார்ட்டின் அவர்களும் இரண்டு பேருமே திக் ஃப்ரெண்டுங்கிறது நம்ம இந்தியா லெவலில் தெரியும். ஏன்னா வந்து ஏன்னா ப சிதம்பரம் நிதியமைச்சர் வந்து இந்தியாவுக்கே நிதியமைச்சர் அவர். ஸோ அவரோட பிள்ளை வந்து மார்ட்டினும் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அவர் இந்தியா லெவலில் அமைச்சர் இல்லையா? ஸோ அவர் வந்து டைரெக்டாக அவங்களும் டைரெக்டாக போய் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும் நீங்களே யோசிங்க. அப்போ வந்து மேடம் சசிகலா மேடம் பண்ணுறதும் இதுவும் உங்களுக்கு கரெக்டாக தெரியலையா? நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, எங்களோட கருத்து கணிப்பப்படி தான் நாங்கள் போடுவோம். ஆக்சுவலாக அது அந்த நியூஸ் வந்து பேப்பர்லேயும் வரல, நியூஸ்லேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. நான் அந்த சசிகலா மேடம் சொன்னது எதுக்காகனா இது கணிப்புப்படி தான் அதுவும் நடக்கும். கண்டிப்பாக வந்து அவர் போய் மீட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கிறதுக்காக தான் அவங்க போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், ஏ விஜய் அப்போ மார்ட்டின் எதுக்கு அவர் போய் மீட் பண்ணுறாரு? அவர் பிரைவேட் லெவலில் ஏற்கனவே முன்னாடியிலேருந்து நிறையா காசு வந்து அவர் ஊழல் வேறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் எதுக்கு போய் ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டான கேள்வி தான், நானே சொல்லிடுறேன். அவர் போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் மார்ட்டின்ங்கிறவர் வந்து லாட்டரியில் ஃபேமஸான ஒரு ஆள். கவர்மெண்ட்டே லாட்டரி நடத்தினாலும் அது தனியாக போயிட்டுருக்கும், இவர் ப்ரைவேட்டில் தனியாக கொடுத்துட்ருப்பார். ஆக்சுவலாக இவர் லாட்டரி தனியாக அடிச்சிட்ருப்பார், இவர் தனியாக சம்பாதிச்சிட்ருப்பார், கவர்மெண்ட் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஊழலெலாம் நடக்காது. உங்களுக்கு வந்து வீட்டில் மிக்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, டிவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி கரெக்டாக தானே வந்துட்ருக்கு. கேபிள் வந்து செட்டாப் பாக்ஸ் மாட்டேன்னு சொன்னாங்க, எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கும்போது லாட்டரி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக அதுவும் கரெக்டாக நடக்கும். ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்னதில் ஊழல் நடக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நடக்காது. ஆனால் மார்ட்டின் அவர்கள் ப்ரைவேட்டாக தனியாக கொண்டு வந்தாலுமே அதில் ஊழல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக குண்டர் சட்டம் தான். அதில் வந்து போலியான லாட்டரிலாம் விற்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து கடுமையான சட்டம் தான் அறிவிப்பாங்க. ஸோ வந்து அவர் மீட் பண்ணுறாருன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் லாட்டரி வந்து விற்கிறோம், லாட்டரி வந்து விற்கிறத வந்து தயவுசெய்து ரிலீஸ் பண்ணிடுங்க, மொதல் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறக்காக தான் வந்து அவர் போய் மீட் பண்ணுறாங்க. இவரும் ப சிதம்பரம் நிதியமைச்சரோட மகனும் நம்ம மார்ட்டின் அவர்களும் போய் நேரில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மற்ற ஸ்டேட்டை விட இங்கே தான் அமோகமாக நல்லா போயிருக்கு லாட்டரி. ஸோ வந்து லாட்டரி அதிகமாக போகிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான். ஏற்கனவே தடை பண்ணதும் அதிகமாக வந்து குடிச்சிட்டு நிறையா பேர் இந்த லாட்டரி வாங்கி ஒன்றும் இல்லாமல் போனதுனால தான் அதை தடை பண்ணாங்க. ஆனால் இப்போ போகிற போக்கை பார்த்தா லாட்டரி வந்து ஒயின்ஸாப்பை விட லாட்டரி பெட்டர்னு தோணுது. போக பார்த்தா குடி வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க குடிகாரங்க. அதை வந்து லாட்டரி என்ன பாட்டினதுலேருந்து குடி வந்து டபுள் மடங்கு ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2002 பார்த்தீங்கன்னா 2002 2828 கோடி தான் போயிருக்கு. அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை ஒயின்ஸாப்பில், வந்து சரக்கு வந்து சேல்ஸ் இல்லை. அந்தளவு நிறையா பேர் குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 ஒரு 3639 கோடி, அடுத்து பார்த்தீங்கன்னா 4872 கோடி 2004, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறியிருக்கு. 2010 பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டென்ஷன் ஆகி எதுவுமே இல்லையா லாட்ரி வேறு இல்லையா மொத்தமாக அடித்து காசை இறக்கிட்டாங்க, 14,000 கோடி வந்துடுச்சு, அடுத்து 18,000 கோடி, அடுத்து 21,000 கோடி, 22,000 கோடி படிப்படியாக கூடிக்கிட்டு தான் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறையா மூவியை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு சரக்கடிக்கிறது தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சரக்கடிக்கிறாங்க. குடிக்கிறத நான் குறை சொல்லலை, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது தப்பு இல்லையா? ஆனால் வந்து அதையே ரெகுலராக, அது ஒயின்ஸாப்பாக இருந்தாலும் சரி லாட்டரியாக இருந்தாலும் சரி, ரெகுலராக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இது போன்ற கருத்துக்களில் உங்களுக்கு எதுவும் கமெண்டில் சொல்லணுன்னா சொல்லுங்கள் தாராளமாக. என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.